Hi everyone, இன்னைக்கு நம்ம chapter 6ல exercise 6.1 question number 8 பார்க்க போறோம். இப்போ G வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு சென்ட்ராய்டு அப்படினா நம்ம ட்ரையாங்கிள் GAB, ட்ரையாங்கிள் GBC, ட்ரையாங்கிள் GCA இந்த மூணு ஏரியாவும் 1/3 into area of a full triangle ABC னு ப்ரூவ் பண்ணனும். இப்போ ஒரு full triangle ABC எடுத்துக்கறோம். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் மீடியன் வரையணும். ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் மீடியன் அதாவது ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட். இப்ப BC யோட மிட் பாயிண்ட் வந்து D. அப்ப A ல இருந்து D கனெக்ட் பண்ணா அது ஒரு மீடியன். இப்ப AC யோட மிட் பாயிண்ட் வந்து E. அப்ப B ல இருந்து E வந்து ஒரு மீடியன். AB யோட மிட் பாயிண்ட் வந்து F. அப்ப C ல இருந்து F ஒரு மீடியன். மூணு மீட் பண்ற இடம் வந்து சென்ட்ராய்டு அதாவது G. புரியுதா? தெளிவா இருக்கா? ஓகே, இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? Area of the triangle GAB equal to area of the triangle GBC equal to area of a triangle GCA equal to 1/3 area of a triangle ABC னு ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கறோம்? நார்மலா OA வெக்டர் வந்துட்டு A வெக்டர். சரியா? OA வெக்டர் வந்து பொசிஷன் வெக்டர் பாத்தீங்கன்னா OA வெக்டர் வந்து A வெக்டர். OB வெக்டர் வந்துட்டு B வெக்டர். OC வெக்டர் வந்துட்டு C வெக்டர். ஓகேவா? அதாவது இந்த பொசிஷன் வெக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் தி ஃபுல் ட்ரையாங்கிள் ABC கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC என்ன? ஹாஃப் இன்டு AB கிராஸ் BC. புரியுதா? ஹாஃப் இன்டு AB கிராஸ் BC எடுத்துக்கிறோம். அதாவது ஹாஃப் இன்டு மாடுலஸ் AB கிராஸ் BC. இப்ப AB வெக்டர் எப்படி எழுதலாம்? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் எழுதலாம் இல்லையா? சோ ஹாஃப் இன்டு மாடுலஸ் OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் கிராஸ் BC வெக்டர் எப்படி எழுதலாம்? OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர்னு எழுதலாம். கரெக்டா? இப்ப ஹாஃப் இன்டு நம்ம பொசிஷன் வெக்டர் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணா சோ B வெக்டர் மைனஸ் A வெக்டர் கிராஸ் C வெக்டர் மைனஸ் A வெக்டர். இப்ப உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ ஹாஃப் இன்டு ஃபர்ஸ்ட் B வெக்டர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ B வெக்டர் கிராஸ் C வெக்டர். புரியுதா? B வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் C வெக்டர் கூட அப்புறம் B வெக்டர் வந்துட்டு மைனஸ் A வெக்டர் கூட கிராஸ் பண்ணனும். சோ B வெக்டர் கிராஸ் A வெக்டர் மைனஸ் B வெக்டர் கிராஸ் A வெக்டர். அடுத்து மைனஸ் A கிராஸ் C என்னது? மைனஸ் A வெக்டர் கிராஸ் C வெக்டர். மைனஸ் A கிராஸ் மைனஸ் A வெக்டர் என்னது? மைனஸ் பிளஸ் A வெக்டர் கிராஸ் A வெக்டர் ஆயிரும். இப்ப ஹாஃப் இன்டு B வெக்டர் கிராஸ் C வெக்டர் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப மைனஸ் B A வெக்டர் எப்படி எழுதலாம்? மைனஸ் B வெக்டர் கிராஸ் A வெக்டர் பிளஸ் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் எழுதலாம். மைனஸ் A வெக்டர் கிராஸ் C வெக்டர் பிளஸ் C வெக்டர் கிராஸ் A வெக்டர் எழுதலாம். இது எப்படி எழுதுறோம்? A வெக்டர் கிராஸ் B வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் B வெக்டர் கிராஸ் A வெக்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணி எழுதுறோம். சரியா? அதே மாதிரி A வெக்டர் கிராஸ் A வெக்டர் வேல்யூ வந்து ஜீரோ. புரியுதா? சோ ஹாஃப் இன்டு இத ரீ அரேஞ்ச் பண்ணோம்னா A வெக்டர் கிராஸ் B வெக்டர் பிளஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் பிளஸ் C வெக்டர் கிராஸ் A வெக்டர். அப்படியே ஒரு யூனிஃபார்மா வருதா? இவ்வளவுதான். இது என்னது? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஃபுல் ட்ரையாங்கிள். சரியா? ஏரியா ஆஃப் தி ஃபுல் ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் இன்டு மாடுலஸ் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் பிளஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் பிளஸ் C வெக்டர் கிராஸ் A வெக்டர். ஓகேவா? இத வந்து ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ABC equal to half into modulus A vector cross B vector plus B vector cross C vector plus C vector cross A vector னு எழுதிக்கிறோம். இப்ப அடுத்து நாம என்ன பண்ணனும்? OG வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏனா ட்ரையாங்கிள் GAB, GBC, GCA அந்த ட்ரையாங்கிள் ஏரியாலாம் கண்டுபிடிக்கிறப்ப OG வெக்டர் நமக்கு தேவை. இப்ப ABC கண்டுபிடிக்கிறப்ப OA, OB, OC தேவைப்பட்டுச்சுல, அது மாதிரி நம்மளுக்கு OG வெக்டர் இப்ப தேவைப்படும். சரியா? இப்ப OD வெக்டர் என்னது? OD வெக்டர் வந்துட்டு BC வெக்டருக்கு மிட் பாயிண்ட் இல்லையா? அதனால OB வெக்டர் பிளஸ் OC வெக்டர் பை 2 னு எழுதிக்கலாம். புரியுதா? ஏன்னா D வந்துட்டு BC க்கு மிட் பாயிண்ட், அதனால OD வெக்டர் ஈக்குவல் டு OB வெக்டர் பிளஸ் OC வெக்டர் பை 2. இப்ப பொசிஷன் வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணா B வெக்டர் பிளஸ் C வெக்டர் பை 2. இது என்னது? OD வெக்டர். புரியுதா? ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? OG வெக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டா?
ஓஜி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப டின்றது பிசி யோட மிட் பாயிண்டா இருக்கிறப்போ ஓடி வெக்டர் எப்படி எழுதணும், ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் பை 2 எழுதலாமா. அதே மாதிரி ஜி எங்க இருக்கு, ஏக்கு நடுவுல இருக்கு, ஆனா எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது, 2:1 ரேஷியோல டிவைட் பண்ணும். ஏன்னா சென்ட்ராய்டு வந்து ஒரு மீடியனை 2:1 ரேஷியோல தான் டிவைட் பண்ணணும்னு ஒரு தியரம் இருக்கு. ஓகேவா, நமக்கு ஓடி டி வந்துட்டு பிசிய கரெக்டா பாதியா டிவைட் பண்ணுச்சு, ஆனா பாயிண்ட் ஜி வந்து ஏடிய பாதியா டிவைட் பண்ணாது, 2:1 ரேஷியோல டிவைட் பண்ணும். ஓகேவா, அது கண்டிப்பா 2:1 தான். ஏன்னா சென்ட்ராய்டு வந்து ஒரு மீடியனை 2:1 ரேஷியோல தான் டிவைட் பண்ணும். புரியுதா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம், அங்க வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்றதுனால ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் பை 2 எழுதணும், கரெக்டா? இங்க நம்மளுக்கு சென்டர் வந்துட்டு ஜி வந்துட்டு எக்ஸாக்டா ஏடிய பாதியா டிவைட் பண்ணல. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே வந்து ஆப்போசிட் சைட் போலாம், சரியா? அதாவது ஓடிக்கு ஆப்போசிட் வந்து 2 இருக்கு, அதாவது எம் இருக்கு இல்லையா, ஓடிக்கு ஆப்போசிட்ல எம் இருக்கு. அப்ப 2 × ஓடி எழுதணும், சரியா? m × ஓடி, ஓகேவா? m × ஓடி வெக்டர் பிளஸ் n × OA வெக்டர், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். புரியுதா? புரியுதா? m × ஓடி வெக்டர் பிளஸ் n × OA வெக்டர் டிவைடட் பை m+n. புரியுதா? m × ஓடி வெக்டர், நான் சொல்ற மாதிரி புரியுதா? ஆப்போசிட்ல மல்டிப்ளை பண்றோம், m × ஓடி வெக்டர் பிளஸ் n × OA வெக்டர் பை m+n. இது ஏன் அப்படி பண்றோம், ஏன்னா ஜி வந்து நடுவுல ஹாஃபா டிவைட் பண்ணல, அதனால m:1 ரேஷியோல பண்றதுனால இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுறோம். m வந்து 2, n வந்து 1, ஏன்னா 2:1 தானே, அப்ப சப்ஸ்டிட் பண்றோம். சோ 2 × ஓடிக்கு பதிலா பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2 பிளஸ் n × OA வெக்டருக்கு பதிலா 1 × a வெக்டர் டிவைடட் பை m+n பதிலா 2+1. அப்ப ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 3 கிடைக்குது. இது என்னது, இது வந்து ஓஜி வெக்டர். புரியுதா எப்படி ஓஜி வெக்டர் வந்துச்சு உங்களுக்கு, புரியுதா? ஓகே, இப்ப தனியா எடுத்து எழுதிக்கலாம். ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 3. ஓகேவா, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB கண்டுபிடிக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB எடுத்துக்குவோம். அது என்னது, ஹாஃப் இன்டு சரியா? அப்ப ஹாஃப் இன்டு ஏபி வெக்டர் எப்படி எழுதலாம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர், ஞாபகம் இருக்கா? கிராஸ் ஏஜி வெக்டர் ஓஜி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்ப தெரியுதா ஏன் ஓஜி வெக்டர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னு? ஓகே, அப்ப ஹாஃப் இன்டு ஓபி வெக்டருக்கு பதிலா பி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டருக்கு பதிலா ஏ வெக்டர் கிராஸ் ஓஜி வெக்டருக்கு பதிலா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 3 மைனஸ் ஓஏ வெக்டர் என்னது, ஏ வெக்டர். ஓகேவா, இப்ப ஹாஃப் இன்டு மாடுலஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் இங்க மாதிரி எல்சிஎம் எடுத்துக்குவோம், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் 3 ஏ வெக்டர் பை 3 வருது. அப்ப என்ன ஆகும், அது ஹாஃப் இன்டு மாடுலஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஏ மைனஸ் 3 ஏ இருக்கு, சோ மைனஸ் 2 ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 3 வருது. இப்ப நம்ம என்ன பண்றோம், 3 ஏ வெளில எடுத்துரும், 1/3 மட்டும் வெளில எடுத்துருவோம், 1/2 மட்டும் உள்ள இருக்கட்டும், ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசில ஹாஃப் இன்டு வருது இல்ல, அதனால, சரியா? சோ 1/3 வெளில எடுத்துட்டு 1/2 உள்ள வச்சுட்டு நம்ம பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன பண்றோம், உள்ள மல்டிப்ளை பண்றோம். சோ 1/3 × 1/2 மாடுலஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் 2 ஏ வெக்டர். இப்போ 1/3 × 1/2 மாடுலஸ் பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என்னது, பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எழுதிக்கலாம், பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் அது வந்துட்டு அப்ப பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், அடுத்து பி வெக்டரையும் மைனஸ் 2 வெக்டரையும் கிராஸ் பண்ணா பி வெக்டர் கிராஸ் 2 ஏ வெக்டர்,
அடுத்து மைனஸ் ஏ கிராஸ் பி வந்து மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ கிராஸ் சி வந்து மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அடுத்து மைனஸ் ஏ மைனஸ் டூ ஏ கிராஸ் பண்ணா பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் டூ ஏ வெக்டர் இப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை டூ மாடுலஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஜீரோ ஆயிடும் கரெக்டா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் டூ ஏ வெக்டர் பிளஸ் போட்டு டூ இன்டூ ஏ கிராஸ் பி எழுதிக்கலாம் கரெக்டா பிளஸ் மாத்திக்கலாம் பொசிஷனை மாத்திக்கலாம் பிளஸ் டூ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இங்க மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் இங்க பிளஸ் டூ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வருது அப்ப ஒரே ஒரு பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிடைச்சிரும் அடுத்து மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மாத்திக்கிறோம் இங்கேயும் வந்து ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் வருது அப்ப ஜீரோ அப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை டூ இன்டூ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிடைக்குது அப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளுக்கு கிடைக்குது அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி என்னது ஒன் பை த்ரீ இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒன் பை தேர்ட் ஆஃப் த சம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி கண்டுபிடிக்கலாம் அடுத்து சரியா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி வந்து ஒன் பை த்ரீ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ மாடுலஸ் நம்ம என்ன எழுதுவோம் ஜிபி வெக்டரியும் பிசி வெக்டரியும் எழுதுவோம் கரெக்டா ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஏபி பிசி எடுத்தோம் ஜிஏபிக்கு ஜிஏ ஏபி எடுத்தோம் இங்க ஜிபி பிசி எடுக்க போறோம் சரியா சோ ஹாஃப் இன்டூ மாடுலஸ் பிசி வெக்டர் கிராஸ் பிஜி வெக்டர் அப்ப ஹாஃப் இன்டூ பிசி வெக்டர் எப்படி எழுதலாம் ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் கிராஸ் பிஜி வெக்டர் ஓஜி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு எழுதிக்கலாம் இப்ப நம்ம பொசிஷன் வெக்டர் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் இன்டூ மாடுலஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஓஜி வெக்டருக்கு பதிலா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை த்ரீ மைனஸ் பி வெக்டர் இப்ப எல்சிஎம் எடுத்துக்கலாம் சோ ஒன் பை டூ மாடுலஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் த்ரீ பி வெக்டர் வரும் அப்ப பி வெக்டர் மைனஸ் த்ரீ பி வந்து மைனஸ் டூ பி ஆயிரும் சரியா அப்ப ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் டூ பி வெக்டர் பை த்ரீ கிடைச்சிரும் அப்ப ஹாஃப் இன்டூ இங்க ஒன் பை த்ரீ வெளில எடுத்துறோம் சோ ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை டூ மாடுலஸ் சி வெக்டர் உள்ள மல்டிப்ளை பண்றோம் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அடுத்து சியும் சியும் பண்றோம் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அடுத்து சியும் மைனஸ் டூ பை வெக்டரியும் கிராஸ் பண்ணா சி வெக்டர் கிராஸ் டூ பி வெக்டர் அடுத்து மைனஸ் பி ஏ சோ மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அடுத்து மைனஸ் பி சி மைனஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அடுத்து மைனஸ் பி மைனஸ் டூ பி அப்ப பிளஸ் பி வெக்டர் கிராஸ் டூ பி வெக்டர் அப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை டூ மாடுலஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் எப்படி எழுதலாம் அது அப்படி எழுதிக்கலாம் அது வந்து ஃபார்மட்ல தான் இருக்குது பிளஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என்னது ஜீரோ அடுத்து மைனஸ் சி வெக்டர் கிராஸ் டூ பி வெக்டர் பிளஸ் டூ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எழுதிக்கலாம் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எழுதிக்கலாம் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் ஏன்னா அது ஃபார்மட்ல தான் இருக்கு ஏ பி சி அடுத்து சிஏ அதே ஃபார்மட்ல இருக்கு சோ அது அப்படி எழுதிக்கலாம் பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேல்யூ வந்து ஜீரோ அப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை டூ மாடுலஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் கரெக்டா சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா டூ பி கிராஸ் சி மைனஸ் பி கிராஸ் சி இருக்கு அப்ப ஒரே ஒரு பி கிராஸ் சி வெக்டர் வரும் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிடைக்குது அப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஹாஃப் இன்டூ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் என்னது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்ப ஒன் பை த்ரீ இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி ஈக்குவல் டு ஏரியா ஒன் பை த்ரீ இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிமிலர்லி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிசிஏவும் ஒன் பை த்ரீ ஆஃப் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் புரியுதா இங்க என்ன எடுக்கணும் நம்ம ஜிசிஏ ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்டூ ஜிசி கிராஸ் சிஏ எடுக்கணும்
எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டில் தென், சைனிங் ஆஃப், பர்வீனா ரமேஷ். பை பை.